ஒரு காலத்துல திமுக கார போஸ்ட் அடிச்சா, ஒரு ரயில் விபத்து, அரியலூர் அழகேசா நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதான்னு கேட்டாங்க. இப்பொழுது நாங்கள் கேட்கின்றோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா, ராஜினாமா செய், மோடி அவர்களே தமிழகத்தை காப்பாற்றுங்கள். இந்த தீயசக்தி திமுகவை அழிப்பதுதான் என் வேலை. எம்ஜிஆர் சொன்னது, பைபிள் கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவர்களுக்கானது, கிறிஸ்து அல்லாதவர்களுக்கு நரகம் தான், பாவிகள் தான். குரான் முஸ்லிம்களுக்கானது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அவங்க எல்லாம் காபீர்கள். ஆனா நம்முடைய சனாதன ஹிந்து தர்மம், நம்முடைய வேதங்கள், நம்முடைய பிராமணர்கள், இவங்க எல்லாம் யாருக்கானவர்கள்? உலகம் யாவையும் தாமுல வாக்களும், உலகத்துக்கு சொன்னதுதான் கம்பராமாயணம். நம்முடைய அறம், நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய நீதி, நம்முடைய தர்மம் என்ன? அந்தணர்களை காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசனுடைய பொறுப்பு, மக்களுடைய பொறுப்பு. அந்தணனை காப்பாற்ற வேண்டியது. பிராமண எதிர்ப்புன்னே ஒரு அரசியலை கொண்டு வந்தா பாருங்க, அதுக்குன்னே ஒரு கட்சி வச்சான். எல்லாரும் நல்லா இருக்கணும்பா, ஆனா பிராமணர்கள் ஒழியணும்பா. பிராமணர்கள் இருந்தால், பிராமணர்களை அழித்து விட்டால் இந்து தர்மத்தை அழிச்சிடலாம். இது அவனுடைய திட்டம். உலகத்துல மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு அது இந்தோனேஷியா. அவங்க ரூபா நோட்ல பிள்ளையார் அச்சடிச்சு வச்சிருக்காங்க, கருடா ஏர்லைன்ஸ்னு பேர் வச்சிருக்கான். இப்ப சொல்ற எச்சூரி பிராமணர் தான், பிருந்தாக்காரன் பிராமணர் தான், நம்ம தமிழ்நாட்டுல கல்யாண சுந்தரம், ராமமூர்த்தி, அவங்களை விட பெரிய கம்யூனிஸ்ட் அவனுக்கு எல்லாம். இந்த கம்யூனிஸ்ட் திமுக 10 கோடிக்கும் 12 கோடிக்கும் அடமானம் ஆயிட்டான். நம்ம தமிழ்நாட்டில் பிராமண விரோத கருத்துக்கள், இந்து விரோத கருத்துக்கள் எந்த அளவுக்கு விதைக்கப்பட்டிருக்குன்னா, உமானந்தன் அம்மா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அவங்க என்ன கேலி கிண்டல் என்ன பண்ணாங்க, என்ன மீம்ஸ் போட்டாங்க, பட்டு மாமி, 8 ஓட்டு, இப்படியெல்லாம் கேவலப்படுத்துவதற்கு, அதையெல்லாம் தாண்டி தான் அவங்க ஒரு பெரு வெற்றி பெற்று தமிழகத்திலேயே ஒரு நல்ல ஒரு கார்பரேட் கவுன்சிலர் எப்படி செயல்படணுமோ அதற்கு உதாரணமாக அவங்க இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும், வேத பாடசாலை ஆத்தூர் பகுதியிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேத பாடசாலையிலிருந்து தமிழ்ல வேதங்களுக்கு தான் முதல் மரியாதை. ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை சேர்க்கிறார், என்ன சொல்லுகிறார்? வேத நெறி தலைத்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, புனிதவாய் மலர்ந்தழுத. வேத நெறி தலைத்தோங்க வேண்டும். நம்முடைய வேத நெறி, வேதம் நிறைந்த தமிழ்நாடு, பாரதியார் பாடல், வேதம் நிறைந்த தமிழ்நாடு. நம்முடைய வேதங்கள் சனாதன தர்மத்தினுடைய வெளிப்பாடு. நம்முடைய உபநிடதங்கள், வேதங்கள், இப்ப இதெல்லாம் இழிவுபடுத்தப்படுவதும், இதையெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீய சிந்தனையோடு இன்றைக்கு தமிழகத்திலே தீய சக்திகள், நான் சொல்லல தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொல்றார், அடையாளம் காட்டுறார். இந்த தீய சக்தி திமுகவை அழிப்பதுதான் என் வேலை. எம்ஜிஆர் சொன்னது. பக்தவச்சலம், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், அவரை தோற்கடிக்கிறார்கள், காங்கிரஸ் தோற்கடிக்கப்படுகிறது. பக்தவச்சலம் சொன்னார், காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட உடனேயே தமிழகத்திலே கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்தது போல விஷக்கிருமிகள் பரவிவிட்டது, கொரோனா பரவன மாதிரி விஷக்கிருமிகள் பரவிவிட்டதுன்னு. வடவர் எதிர்ப்பு, பிராமணர் எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, இந்து தர்ம எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு, எப்படியோ இவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலும் அரசியலிலும் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே உலக பிராமணர் நலசங்கம், பொதுவா பிராமணர்கள்னா அவங்கனாலதான் உலகத்துக்கு நன்மை, அவங்க பண்ணக்கூடிய யாகங்கள் யஜ்ஞங்கள் எல்லாமே உலக நலத்துக்காக பண்ணுவாங்க. இப்போ பிராமணர்கள் நலத்துக்காக ஒரு சங்கம் வச்சு நடத்தக்கூடிய நிலை இன்றைக்கு இந்த 10 ஆண்டு காலமாக உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், நம்ம எந்த ஒரு நம்முடைய பிரார்த்தனையே என்ன, உலகமெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறது தான். பைபிள் கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவர்களுக்கானது, கிறிஸ்து அல்லாதவர்களுக்கு நரகம் தான், பாவிகள் தான்.
குரான் முஸ்லிம்களுக்கானது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அவங்க எல்லாம் காபிர்கள். ஆனா நம்முடைய சனாதன ஹிந்து தர்மம், நம்முடைய வேதங்கள், நம்முடைய பிராமணர்கள் இவங்கெல்லாம் யாருக்கானவர்கள்? உலகம் யாவையும் தாமுல வாக்கலும், உலகத்துக்கு சொன்னதுதான் கம்பராமாயணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பெரிய புராணம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருக்குறள். நாம எல்லாம் இந்த உலக நன்மைக்காக செய்ய குறுகிய மனப்பான்மை படைத்தவர்கள் அல்ல. வசுதேவ குடும்பகம் இன்னைக்கு G20 கண்ட்ரீஸ், G20 மாநாடு அன்றைக்கு தலைமை நம்முடைய நரேந்திர மோடி. அதுல என்ன மோட்டோ, அதுல என்ன? வசுதேவ குடும்பகம். உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அன்றி வேறொன்றறியேன் பராபரமே. சரி, இந்த பிராமணர்கள் சனாதன தர்மம் இதெல்லாம் உலகத்துக்கானது, இவர்களை காப்பது யாருடைய வேலை? அறவாளி அந்தனர், நாம சொல்ல அறவாளி அந்தனர் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீத்தலர் இது. அந்தனன் என்போன் அறவோன் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டுள்களான். ஞானசம்பந்த பெருமான், வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. ஞானசம்பந்த பெருமான் தியாகேசனே அடி எடுத்து கொடுக்கிறார், தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். ஆனால் இன்றைக்கு அந்தனர்களை துன்புறுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அறம், நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய நீதி, நம்முடைய தர்மம் என்ன? அந்தனர்களை காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசனுடைய பொறுப்பு, மக்களுடைய பொறுப்பு அந்தனனை காப்பாற்ற வேண்டியது. அதுதான் தமிழர் தர்மம், அதுதான் சனாதன தர்மம். எங்களுக்கு எல்லாம் வெக்கமா இருக்குது. இந்த வேலை யார் செய்ய வேண்டிய வேலை? நாங்க செய்ய வேண்டிய வேலை. ஒரு யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால், நீங்க சிலப்பதிகாரத்துல மதுரையை எரிக்கிறாங்க கண்ணகி, எரிக்கும் போது என்ன சொல்லிடுறாங்க? முதியோர்கள், அந்தனர்கள், ஆவினம் எல்லாம் வெளியே போயிரு, அவங்களை பாதுகாக்கணும். சிலப்பதிகாரம் சொல்லுது, திருமணம் எப்படி பண்ணிக்கிறாங்க? மாமுது பார்ப்பான் மறைவழி காட்ட, அப்படித்தான திருமணம். ஆனால் அந்தனர்களை காக்க வேண்டியது நம்முடைய அறம். அந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்ட வெள்ளையர்கள், இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றுகின்றவர்கள், இந்து தர்மத்தை பின்பற்றுகிறவர்கள், இவங்க மத்தியில எல்லாம் போய் ஒரு பொய் பிரச்சாரத்தை, பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்தார்கள். பிராமண எதிர்ப்புன்னே ஒரு அரசியலை கொண்டு வந்தா பாருங்க, அதுக்குன்னே ஒரு கட்சி வச்சான். எல்லாரும் நல்லா இருக்கணும்பா, ஆனா பிராமணர்கள் ஒழியணும்பா, இதுக்குன்னே ஒரு கட்சி, இதுக்கு ஒரு அரசியல். இதை தூண்டிவிட்டவன் யாருன்னா, நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளையன் இதை தூண்டிவிட்டான். டிவைட் அண்ட் ரூல். பிராமணர்கள் இருந்தால், பிராமணர்களை அழித்து விட்டால் இந்து தர்மத்தை அழிச்சிடலாம். இது அவனுடைய திட்டம். இந்த பிராமணர்களை அழிக்க விடாமல், பிராமணர்களுக்கு மிக முக்கியமான வாழ்வாதாரம் எது? இந்த நான்கு வர்ணத்துல பிராமண வர்ணம், அவங்கதான் மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய, ஓதக்கூடிய, ஓதுவிக்கக்கூடிய. சிவபெருமான் பல நேரத்தில் அந்தனராக வந்திருக்கு. ஆகவே இந்த அப்ப பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கலெக்டர் வர்றாரு, துரை. கலெக்டர் யாரு? துரை, வெள்ளக்கார வர்றான். கூடவே குமாஸ்தா போறாரு நம்ம ஆளு. அவர் கோயில அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சகர், வேதங்கள் படித்தவர், நல்ல பிராமணர், அவரும் கூட வர்றாரு. பார்க்கிற மக்கள் எல்லாம் இருக்கான் பாத்தீங்களா, அவர்கிட்ட குறை சொல்ல வந்தவன், புகார் கொடுக்க வந்தவன், அவெல்லாம் பார்க்கணும். இது நடந்தது. அவெல்லாம் வந்து என்ன பண்றான், துறைய பார்த்தா வணக்கம் துறைங்கிறான். பக்கத்துல இருக்கிற குமாஸ்தா நம்மாள் சாமி, பிராமண வக்கீல் இருக்காரு இல்லையா, அது பிராமண குமாஸ்தா பிராமண, அவருடைய அந்த அவரை பார்த்தோம்னா கால் விழுந்து கும்பிடுறான். ஓ, அப்ப இந்த சமூகம் யார மதிக்குது இல்லையா? அந்தணர்களை மதிக்குது இந்த சமூகம். அப்ப இதை ஒழிக்கணும், அதுக்கான திட்டங்களை வகுத்தார்கள்.
அதை வகுத்து அரசியலிலே திணித்தார்கள். அவங்களுக்குன்னு சில ஏஜென்ட்கள் இருந்தாங்க, இதையெல்லாம் திட்டமிட்டு பண்ணாங்க. ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக ஈடுபட்டவங்க, அல்லது சுதந்திர போராட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர்னா அவருக்கு குருநாதர் யாரு? சத்தியமூர்த்தி இல்லையா? சி சுப்பிரமணியம், அவர் குருநாதர் யாரு? ராஜாஜி. ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர், அவரை கொண்டு போய் நேதாஜி கிட்ட அறிமுகப்படுத்தினது யாரு இல்லையா? எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வரலாறுகள், நம்முடைய பண்பாடுகள், இதையெல்லாம் பேணி பாதுகாப்பது யாரு? இந்த கோயில்களை பாதுகாத்துட்டு இருக்கிறது யாரு? அவனுக்கு சோத்துக்கு இருக்குதோ இல்லையோ? நீங்க பல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவன் கோயில், அந்த கோயில் அல்லது பெருமாள் கோயில், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சம்பளத்துக்காக வேலை செய்யறாங்க. பரம்பரை பரம்பரையா கைங்கரியம் பண்றாங்க. பரம்பரை பரம்பரையா இந்த கோயில்களை காப்பது, இந்த வேலைகளை செய்யறாங்க. சம்பளத்துக்கு செய்யறவங்க இல்லை. ஆகவே இவர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜஸ்டிஸ் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் இப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு நல்ல கரவசன கர்த்தாக்கள். அப்பவே ஊடகத்தில் அவங்கதான் வலிமை. அவனே போலி டாக்குமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்குவான், அவனே புரட்சி பேசிக்குவான். எல்லாரும் கடவுள் உண்டுங்கிறான், இவன் கடவுள் இல்லைன்னா புரட்சி. நாலு பேர் அதுக்கும் கை தட்டினா நம்மளால நிறைய பேர் போனோம். இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில பெரிய பெரிய தலைவர்கள் யாருமே பூரா பிராமணர்கள் தான். சீதாராம யெச்சூரி யாரு? இப்ப ராமர் கோயில் அங்கே இந்த உலகத்திலேயே நீங்க எடுத்துக்க, இந்த மாதிரி சட்டப்பூர்வமா நாடாளுமன்ற ஜனநாயக முறைப்படி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலே ஏற்கனவே தனிநாடு வாங்கி போயிட்டான் அவன், எப்பேற்பட்ட ஆளும் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இரண்டு சமூக ஜனநாயகத்தினுடைய வெற்றி, இந்திய நாட்டினுடைய நீதி பரிபாலனத்தினுடைய வெற்றி அயோத்தியிலே ஜென்மஸ்தானிலே இன்றைக்கு ஆலயம் அமைகிறது என்று சொன்னால் முஸ்லிம் ஏத்துக்கிட்டான். எவன் கேஸ் போட்டானோ அவனுக்கு போய் அழைப்பு கொடுத்தா அவன் என்னங்கிறான் தெரியுமா? எங்க ராமர், நான் அயோத்தியில பிறந்தேன். இந்தோனேஷியால முஸ்லீம்கள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுடைய மூதாதையர்கள் இந்துக்கள். இந்தோனேஷிய அரசாங்கம், உலகத்தில் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு அது இந்தோனேஷியா. அந்த இந்தோனேஷிய நாட்டில் அவங்க ரூபா நோட்டில் பிள்ளையார் அச்சடிச்சு வச்சிருக்காங்க, கருடா ஏர்லைன்ஸ் பேர் வச்சிருக்கான். அங்க வகாபிசம் இல்லை. இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வெளியிருந்து வந்தவங்க அல்ல, எல்லாம் பாபரின் பரம்பரை அல்ல. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ராமரின் பரம்பரை. இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறான், கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆதரிக்கிறான், அரபு நாடுகள் ஆதரிக்குது. அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறாங்கப்பா. அரபு நாட்டில இருந்து அவன் வந்து பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து விடுறான். இப்ப நம்ம சேகர் பாபே சொல்லிட்டாரு, அயோத்திக்கு யாரெல்லாம் போக விரும்புறீங்களோ அவங்களையெல்லாம் தமிழக அரசு செலவுல, ஏன்னா மத்திய அரசாங்கம் அனைவரையும் அயோத்திக்கு அழைத்து சென்று தரிசனம் செய்து திரும்ப அழைத்து வருவது அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. அந்த முடிவை இன்னைக்கு சேகர் பாபு, நான் அந்த மாற்றத்தை வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன், அயோத்திக்கு நீ அரசாங்க செலவத்தில் கூட்டிட்டு போப்பா. இது ராமர் கோவில் என்பது ஒரு தனி மனிதன், ஒரு இயக்கம், ஒரு நாடு. இதையெல்லாம் தாண்டி நம்முடைய மரியாதா புருஷோத்தமன் ராமன் இந்த தேசத்தினுடைய பண்பாட்டின் அடையாளம், கலாச்சாரத்தின் அடையாளம். ராமர் கோயிலுக்கு இன்றைக்கு அங்கே பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது என்று சொன்னால் ராம ராஜ்யத்திற்கு அங்கே பிராண பிரதிஷ்டை. ராமர் வாழ்ந்த காலத்திலே ராமனுடைய தகப்பனார் தசரத மகாராஜா, அவருடைய தாயார் கௌசல்யா தேவி, தசரத ராமன், கோசல ராமன், சீதா ராமன், ஜெயராமன், ராமன் எத்தனை ராமனடி, அந்த ராமபிரான் காலத்திலே வாழ்ந்த அயோத்தி வாசிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த நரேந்திர மோடி காலத்திலே வாழ்கின்ற நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. ராமன் அவதரித்த இடத்திலே பிராண பிரதிஷ்டை. இது கம்யூனிஸ்டாரனும் பிடிக்காது, அவனுக்கு பத்திரிகை கொடுத்தா இந்துக்களை அவமதிக்கின்றான், தேசத்தை அவமதிக்கின்றான். நான் வர முடியாது, ஓவைசிக்கு பிடிக்காது,
ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் தலைவன் அல்ல, பாகிஸ்தான் ஒட்டுமொத்த முஸ்லீம் நாடுகளுக்கு பொறுப்பல்ல. கம்யூனிஸ்ட் கட்சியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை இங்கே கொண்டு வந்தவர்கள், பரப்பியவர்கள், வேலை செய்தவர்கள் யாரு? எல்லாம் பிராமணர்கள் தான் இல்லையா? இப்ப சொல்ற யச்சூரி பிராமணர் தான், பிருந்தாக்காரர் பிராமணர் தான் இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டில் கல்யாண சுந்தரம், ராமமூர்த்தி, அவங்கள விட பெரிய கம்யூனிஸ்ட் அவனுக்கெல்லாம். இந்த கம்யூனிஸ்ட் திமுக 10 கோடிக்கும் 12 கோடிக்கும் அடமானம் ஆயிட்டான். புரியுதுங்களா? 25 கோடி இருக்கலாம். ஆகவே நீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டு வந்தவர்கள் யாரு? பிராமணர்கள். நீங்க இன்னைக்கு ஹிந்து பத்திரிகை யாரு? அனைவருக்குமே தெரியும். இந்த மோடி வெறுப்பு, பிராமண வெறுப்பு, இந்த பிரச்சாரத்தை தலைமையேற்று இன்றைக்கு பெரிய அளவில் இதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறது யாரு? நல்லா தெரிஞ்சுங்க, ஹிந்து ராம் அல்ல அவரு, காமரேட் ராம். காமரேட் ராம் தானே அவரு? அவர் தான் இதெல்லாம் கிடைக்க விடுறது. ஆகவே இது வந்து நம்முடைய பிராமண சமூகத்தை குறிவைத்து இதை செய்யறாங்க. அதுல பிராமணர்களுடைய நலன் மிக முக்கியமானது, அதை பேண வேண்டும். அதற்காக 10 ஆண்டு காலமாக இந்த பிராமணர் நல சங்கம் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்து இயக்கங்களோடு அணி சேர்ந்து செய்து வருகிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். இந்த 10 வருஷமா ரொம்ப சிறப்பான பல பணிகளை சிவநாராயணன் அவர்களும் அவருடைய குழுவினரும் வெகு சிறப்பாக செய்து வருகிறார்கள். நம்முடைய இந்து அமைப்பு, நாங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்க, நாம வந்து எல்லாரும் சங்கம், பிஜேபி, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இதோடு இணைந்து செய்ய வேண்டும். இந்த சனாதன தர்மத்தின் வடிவமாக நாம வந்து இந்த பிராமணர்களை நாம் பார்க்கின்றோம். நாம் எல்லோரும் சேர்ந்து இதுல நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க, பிரிவுகளை ஏற்படுத்துவாங்க, நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கான முயற்சியை செய்வார்கள். அதையெல்லாம் முறியடித்து நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகணும், நானும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகணும். ஆகவே ஒரே ஒரு வேண்டுகோள், அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேரும் நம்முடைய வேர்ல்டு பிராமின் அசோசியேஷன் எல்லாமே இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம், கருப்பர் கூட்டம், தீய சக்தி திராவிடம், இதை முறியடிக்கக்கூடிய வகையிலே என்மன் என் மக்கள் என்று சொல்லி நம்முடைய இந்த யாத்திரை வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும். தமிழகத்திலே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அதான் மாற்றம். இந்த 24 நமக்கு நல்லதொரு வாய்ப்பு. 26 இவங்களை வீட்டுக்கு போக சொல்லணும். வருகின்ற ஜனவரி 11 அனைத்து வகையிலும் தோல்வியடைந்து விட்டது. மக்களை காக்க தவறிவிட்டது. புயல், மழை, வெள்ளம், மக்கள் அவதி, மக்கள் பரிதவிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர் இந்தி கூட்டணிக்கு போயிட்டாரு. நம்முடைய ஆளுநர் எங்க ஹெலிகாப்டர் தேவை, எங்க படகுகள் தேவை, நம்முடைய கடலோர காவற்படை, நம்முடைய மத்திய பேரிடர் மீட்பு படை, இவங்க எல்லாம் வந்து இங்க வேலை செய்றாங்க. மக்களை காக்கின்ற கடமையிலே இருந்து தவறிவிட்டு மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட்டு, வானிலை ஆய்வு மையத்தின் மீது பழி போட்டு ஏராளமான மக்கள் பலியாகி விட்டார்கள். ஒரு காலத்துல திமுக கார போஸ்ட் அடிச்சான், ஒரு ரயில் விபத்து, அரியலூர் அழகேசா நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதான்னு கேட்டாங்க. இப்பொழுது நாங்கள் கேட்கின்றோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா, ராஜினாமா செய். மோடி அவர்களே, தமிழகத்தை காப்பாற்றுங்கள். சேவ் தமிழ்நாடு, டிஸ்மிஸ் டிஎம்கே என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்துகிறோம். அதற்கும் உங்களுடைய ஆதரவை கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.